நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மாநில அரசுகளுக்கு அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை இரண்டு மடங்காக்குதல் மற்றும் விநியோகம், தடையற்ற ஆக்ஸிஜன் விநியோகத்தை உறுதி செய்தல், சீரான தடுப்பூசி விநியோகம், சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சிறிய மாநிலங்களுக்கு வாரம் ஒருமுறையும் பெரிய மாநிலங்களுக்கு நான்கு நாட்களுக்கு ஒருமுறையும் தடுப்பு மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கோவாக்சின் தடுப்பு மருந்து உற்பத்தி செப்டம்பர் மாதத்திற்குள் 10 மடங்கு அளவுக்கு உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மத்திய அமைச்சகத்தின் கீழ் தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்திற்கு 1121 வெண்டிலேட்டர்களும் உத்தரப்பிரதேசத்திற்கு 1700 வெண்டிலேட்டர்களும் கூடுதலாக அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜார்க்கண்ட், குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கும் கூடுதல் வெண்டிலேட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டுள்ளாா்.